ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஜாய் ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷ் இப்போ நம்ம சிபிஎஸ்சி கிளாஸ் லெவன் ஸ்னாப் ஷாட்ஸ் புக்கில் இருக்க சாப்டர் நம்பர் ஃபோர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அட் ஸ்கூல் ரிட்டர்ன் பை பேட்ரிக் பிரிங்கிள் இதோட பார்ட் டூ வீடியோவை பார்க்கலாம் பார்ட் ஒன் பார்க்காதவங்க அதோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அங்கேருந்து போய் பாருங்கள் சர்டன்லி ஹீ ஹேட் லாஸ்டஸ் ஹை ஸ்பிரிட்ஸ் வன் யூரி சோஹெம் நெக்ஸ்ட் அடுத்த தடவை யூரி ஆல்பர்ட்டை பார்த்தப்போ அவரோட ஹை ஸ்பிரிட்ஸ் ஹை ஸ்பிரிட்ஸ் அப்படின்னா லைவ்லி அண்ட் சியர்ஃபுல் நேச்சர் மூட் அதெல்லாம் அவரை விட்டு போன மாதிரி இருந்தது ஐ கான் ஸ்டாண்டர்ட் எனி லாங்கர் ஷேல் ஹாவ் பிரேக் டவுன் சாட்டிஸ்ஃபை எனி டாக்டர் ஐ கான் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா ஐ கெனாட் டாலரேட்டட் ஐ கே நாட் பேரட் என்னால் இனிமேல் தாங்க முடியாது இதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா எனக்கு நிஜமாகவே நர்வஸ் பிரேக் டவுன் வந்துடும் எந்த ஒரு டாக்டரும் ஈஸியாக சர்டிஃபிகேட் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்கிறாரு கீப் இட் அப் தென் செட் யூரி ஐ ஃபவுண்ட் டாக்டர் ஃபார் யூ நான் உனக்கு ஒரு டாக்டரை கண்டுபிடிச்சிட்டேன் அதனால இதே லோ ஸ்பிரிட்டை மெயின்டைன் பண்ணிகிட்டே இரு அப்படிங்கிறாரு யூ ஹாவ் ஆல்பர்ட்ஸ் ஃபேஸ் லிட் அப் ஓ குட் வென் கேன் ஐ சீ ஹிம் அதை கேட்டோன்னா ஓ கண்டுபிடிச்சிட்டியா ஆல்பர்ட்டோட ஃபேஸ் எல்லாம் பிரைட் ஆகிருது குட் எப்போ அவரை பார்க்கலாம் ஐ ஹவ் அன் அப்பாயின்மெண்ட் ஃபார் யூ ஃபார் டுமாரோ ஈவினிங் யூரி செட் ஹியர் இஸ் த அட்ரஸ் ஹி ஹேண்டட் ஆல்பர்ட் அ பீஸ் ஆஃப் பேப்பர் நாளைக்கு ஈவினிங் உனக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு இங்கே அட்ரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரை ஆல்பர்ட் கிட்ட யூரி கொடுக்குறாரு டாக்டர் அர்ன்ஸ்ட் வாயில் எஸ் சீ ஸ்பெஷலிஸ்ட் இன் நர்வஸ் ட்ராபிள்ஸ் ஆஸ்ட் ஆல்பர்ட் அந்த பேப்பரில் இருந்தால் பேரை படிக்கிறாரு டாக்டர் ஏர்ன்ஸ்ட் வைல் அவர் நர்வஸ் ட்ரபுள்ஸில் ஸ்பெஷலிஸ்டா அப்படின்னா அவர் நியூராலஜிஸ்ட்டாக அப்படின்னு கேட்குறாரு நாட் எக்ஸாக்ட்லி யூரி அட்மிட்டட் நியூராலஜிஸ்ட்லாம் கிடையாது அப்படின்னு யூரி சொல்கிறாரு அஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் ஹி ஓன்லி குவாலிஃபைட் அஸ் அ டாக்டர் லாஸ்ட் வீக் யூ மே ஈவன் பி ஹிஸ் ஃபர்ஸ்ட் பேஷண்ட் அவர் போன வாரம் தான் பாஸே ஆனார் அதாவது அதுக்கு முன்னாடி அவர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தார் போன வாரம் தான் பாஸ் ஆகி அவர் இப்போ டாக்டரே ஆகியிருக்காரு நீ தான் அவரோட ஃபர்ஸ்ட் பேஷண்ட்டாக கூட இருக்கலாம் இப்போ தான் டாக்டர் ஆகியிருக்காரு அவர் ஒரு ஃப்ரெஷர் யூ நியூ ஹிம் எஸ் அ ஸ்டூடெண்ட் தென் அப்போது அவர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போ உனக்கு அவரை தெரியுமா ஐ ஹவ் நோன் ஏர்ன்ஸ்ட் ஃபார் இயர்ஸ் எனக்கு ஏர்ன்ஸ்ட்டை பல வருஷமாக தெரியும் யூரி ஹெசிடேட்டட் ஃபார் அ ஃபியூ மோமெண்ட்ஸ் ஹீ இஸ் நாட் அ ஃபூல் ஹி வாண்ட் ஆல்பர்ட் யூரி ஹெசிடேட்டட் யூரி கொஞ்சம் தயங்கி தயங்கி ஒரு விஷயத்த சொல்கிறாரு ஹீ இஸ் நாட் அ ஃபுல் அவர் புது டாக்டராக இருக்கலாம் ஆனால் அவர் முட்டால் கிடையாது நீ உனக்கு நர்வஸ் பிரேக் டவுனே இல்லாமல் இல்லாத ஒரு பிரச்சனையே இருக்குன்னெலாம் அவரை நம்ப வைக்க முடியாது அந்த அளவுக்கு அவர் முட்டால் கிடையாது வாட் டு யூ மீன் நீ என்ன சொல்ல வர்ற டோன்ட் ட்ரை டு புல் த உல் ஓவர் ஹிஸ் ஐஸ் தட்ஸ் ஆல் நீ அவனை ஏமாத்தலாம் சீட் பண்ணலான்லாம் நினைக்காத அவ்வளோதான் புல் த உல் ஓவர் ஐஸ் அப்படிங்கிறது ஒரு இடியம் அப்படின்னா இல்லாத விஷயத்தை சொல்லி ஒருத்தரை ஏமாத்துறது தமிழில் கையெழுத்திருக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல பி ஃப்ரேங்க் அப்படின்னா உண்மையை சொல்லிடு எதையும் மறைக்காத டோன்ட் பிரிட்டெண்ட் அப்படின்னா இல்லாத ஒரு விஷயத்த இருக்க மாதிரி நடிக்காத நீ யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்றதுக்காக நான் அதை சொல்லலை நீ தான் உலகத்தோட வேர்ஸ்ட் லயர் மோசமான பொய் சொல்கிறவன் அப்படின்னா நீ தான் அது ஏன்னா நீ பொய் சொன்னால் அதை யாருனாலும் கண்டுபிடிச்சிருவாங்க அதனால் பொய் சொல்லாத அப்படிங்கிறார் ஆல்பர்ட் ஸ்பென்ட் த நெக்ஸ்ட் டே ஒண்டரிங் வாட் டு டெல் த டாக்டர் வென் த டைம் அரைட் ஃபார் ஹிஸ் அப்பாயின்ட்மெண்ட் ஹீ ஹேட் வரிட் ஓவர் இட்ஸ் ஸோ மச் தட் ஹீ ரியலி வாஸ் குவாய்ட் நர்வஸ் வாண்டரிங் அப்படின்னா இங்கே ஹி வாஸ் வெரி க்யூரியஸ் ஸோ அடுத்த நாள் ஃபுல்லாக ஆல்பர்ட் டாக்டர்கிட்ட போய் என்ன சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தார் அவர் யோசிச்சு யோசிச்சு அப்பாயின்மெண்ட் வர டைம்குள்ளே ரொம்ப அவர் கவலைப்பட்டு வரீடு ஓவர் அவருக்கு நஜமாவே ரொம்ப நர்வஸ் ஆயிடுச்சு நர்வஸ் பிரேக் டவுனே வர்ற மாதிரி ஆயிடுச்சு ஐ டோன்ட் ரியலி நோ ஹவு டுஸ்கிரைப் மை ட்ராவல் டாக்டர் வைல் ஹி பிகேன் மொதல் நாள் ஃபுல்லாக யோசிச்சு யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆகி டாக்டர் கிட்ட போய் என்னோட பிரச்சனையை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு டோன்ட் ட்ரை த யங் டாக்டர் வித் அ ஃப்ரெண்ட்லி ஸ்மைல் இங்கே யங் டாக்டர் அப்படிங்கிறது டாக்டர் வைல் அவர் ஃப்ரெண்ட்லியாக ஸ்மைல் பண்ணிட்டே ரொம்ப ட்ரை பண்ணாதா அப்படிங்கிறாரு யூரி ஹஸ் ஆல்ரெடி கிவன் மீ அ ஹிஸ்ட்ரி ஆஃப் த கேஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் த கேஸ் அப்படின்னா உன்ன பத்தி உன்னோட பிரச்சனையை பற்றிலாம் யூரி என்கிட்ட ஏற்கனவே எல்லாமே சொல்லிட்டான் அப்படிங்கிறாரு ஓ வாட் இட் இஸ் சே ஓ சொல்லிட்டானா என்ன சொன்னா ஓன்லி தட் யூ வாண்ட் மீ டு திங்க் யூ ஹாவ் ஹேட் அ நர்வஸ் ப்ரேக்டவுன் அண்ட் சே தட் யூ மசன் கோ பேக் டு தட் ஸ்கூல் வேறு ஒன்றும் இல்லை நீ நான் உனக்கு நர்வஸ் பிரேக் டவுன் இருக்குதுன்னு நம்பணும் நீ இனிமேல் அந்த ஸ்கூலுக்கு போகக்கூடாது அப்படின்னு நான் சொல்லணும் அவ்வளோதான் சொன்னான் ஓ டியர் ஆல்பர்ட்ஸ் ஃபேஸ் ஃபெல் ஹீ ஷூடண்ட் ஹவ் டோல் யூ தட் யூரி உண்மையை போட்டு கொடுத்துட்டாருன்னு தெரிஞ்சோன்னே ஆல்பர்ட்டோட ஃபேஸ் ஒரு மாதிரி அப்செட் ஆன மாதிரி ஆகிடுது சேட் ஆகிடுறாரு அவன் இதெல்லாம் உங்ககிட்ட கிட்ட சொல்லியிருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு வை நாட் இசன்ட் ட்ரூ தென் ஏன் சொல்லக்கூடாது அது உண்மை தானே அப்படிங்கிறாரு டாக்டர் எஸ் தட்ஸ் த ட்ரபுள் நவ் யூல் சே தஸ் நத்திங் ராங் வித் மீ அண்ட் யூ இல் டெல் மீ டு கோ பேக் டு ஸ்கூல் ஆமாம் அதுதான் பிரச்சனையே இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க என்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை நான் திரும்ப ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்ல போகிறீங்க டோன்ட் பி டூ ஷுர் ஆஃப் தட் செட் த டாக்டர் அஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் ஐஎம் ப்ரிட்டி ஷுர் யூ ஆர் இன் அ நர்வஸ் ஸ்டேட் அபவுட் தட் ஸ்கூல் நான் அப்படி சொல்லுவேன் நீ நினைக்காத ஏன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த ஸ்கூல்னால் நீ ரொம்ப நர்வஸ் ஸ்டேட்டில் ரொம்ப நர்வஸாக இருக்கா அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரியுது ஷியராக எனக்கு தெரியுது அப்படிங்கிறாரு பட் ஐ ஹாவன் டோல்ட் யூ திங் அபவுட் இட் செட் ஆல்பர்ட் வைட் ஐட் வைட் ஐடு அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக டாக்டரை பார்த்துட்டே நான் இது வரைக்கும் உங்கக்கிட்ட அந்த ஸ்கூலை பற்றி எதுவுமே சொல்லலையே ஹவ் கேன் யூ நோ தட் உங்களுக்கு எப்படி அது தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறாரு

பிரிஸ்க்லி அப்படின்னா குவிக்லி அண்ட் எனர்ஜெட்டிகலி டாக்டர் கேட்குறாரு நவ் இப்போ நான் உனக்கு நர்வஸ் பிரேக் டவுன் இருக்குது கொஞ்சம் நாளைக்கு ஃபார் அ வாயில் நீ ஸ்கூலுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோ அப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறாரு ஐ வில் கோ டு இட்டலி சட் ஆல்பர்ட் டு மிலான் வேர் மை பேரண்ட்ஸ் ஆர் நான் என்னோட பேரண்ட்ஸ் மிலானில் இட்டலியில் இருக்காங்கல்ல அங்கே போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் வாட் வில் யூ டூ தேர் அங்கே போய் நீ என்ன பண்ண போகிற i will try to get into an italian college or institute how can you without a diploma high school diploma college institute dr i will ask my mathematics teacher to give me something about my work and perhaps that will be enough i have learnt all the math they teach at school

வில் கம் ஆஃப் அப்படின்னா உன்னோட பிளான் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா ஆகாதான்னு எனக்கு தெரியல உன் பிளான் வேலைக்கு ஆகுமான்னு எனக்கு தெரியல பட் ஐ கேன் சி யுவர் நாட் டூயிங் யுவர் செல்ஃப் ஆர் எனி ஒன் எல்ஸ் மச் குட் பை ஸ்டேயிங் ஹியர் இப்படி நீ மியூனிக்கில் தனியாக இருந்துட்டு பிடிக்காத ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறதுனால அது உனக்கோ இல்லை வேற யாருக்கோ எந்த நல்லதும் செய்ய போகிறது கிடையாது ஹவு லாங் வுட் யூ லைக் மீ டு சே யூ ஷுட் ஸ்டே அவே ஃப்ரம் ஸ்கூல் உட் சிக்ஸ் மந்த்ஸ் பி ஆல் ரைட் நீ எவ்வளோ நாள் ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கணும்னு நான் எழுதணும் நீ நினைக்கிற ஆறு மாதம்னு எழுதுனா ஓகேயா அப்படிங்கிறாரு திஸ் இஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ ஆறு மாதத்துக்கு அவர் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்குது தேங்க்யூ சொல்கிறாரு இட்ஸ் நத்திங் ஐன்லி ஜஸ்ட் ஸ்டாப் பீங் அ ஸ்டூடெண்ட் மை செல்ஃப் ஸோ ஐ நோ ஹவ் யூ ஃபீல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் அவர் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தார் இப்போ தான் டாக்டர் ஆகியிருக்காரு அப்படின்னு அதனால் அவர் சொல்கிறாரு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நானும் உன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன் அதனால நீ எப்படி ஃபீல் பண்ணுறன்றது எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு ஹியர் யூ ஆர் அதை சொல்லிவிட்டு ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை கையில் கொடுக்குறாரு டாக்டர் ஹேண்டட் த சர்டிஃபிகேட் அண்ட் த பெஸ்ட் ஆஃப் லக் அதை கொடுத்துட்டு விஷ் பண்ண வேற செய்கிறாரு ஹவு மச் நான் உங்களுக்கு எவ்வளோ பே பண்ணணும்னு ஐன்ஸ்டைன் கேட்குறாரு நத்திங் இஃப் யூ ஹேவ் என திங் டு ஸ்பேர் இன்வைட் யூரி மீல் ஹீஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் அண்ட் யார் டூ ஐ திங்க் ஆனால் டாக்டர் வாயில் எந்த ஃபீஸும் வேணான்னு சொல்லிடுறாரு உனக்கு செலவு பண்ணுறதுக்கு பணம் இருந்ததுன்னா நீ யூரியை ஒரு மீலுக்கு கூட்டிகிட்டு போ வெளியில் சாப்பிட்றதுக்கு ஒரு டைம் கூட்டிகிட்டு போ அவன் எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் உனக்கும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆல்பர்ட் ஹேட் நோ மணி டு ஸ்பேர் பட் ஹீ பிரிட்டன்ட் ஹீ ஹேட் அண்ட் டுக் யூரி அவுட் டு சப்பர் ஆனால் செலவு பண்ணுறதுக்கு அப்போ ஆல்பர்ட் ஐன்ஸ்டன்ட்டை அவ்வளோ பணம் இல்லை இருந்தாலும் பணம் இருக்க மாதிரி அவர் பிரிட்டன் பண்ணுறாரு சும்மா ஷோ பண்ணுறாரு யூரியை சப்பருக்கு கூட்டிகிட்டு போறாரு சப்பா அப்படிங்கிறது ஒரு லைட்டான லேட் ஈவினிங் இல்லைன்னா நைட்டில் சாப்பிட்ற சாப்பாடு இட் ஆஃப்டர் ஷோயிங் யூரி சர்டிஃபிகேட் யூரிட்ட டாக்டர் கொடுத்த சர்டிஃபிகேட்டை காமிச்சிட்டு இது ரொம்ப நல்ல விஷயம் இல்லை அப்படிங்கிறாரு எஸ் இட்ஸ் ஃபைன் யூரி அக்ரீட் ஆமாம் நல்லது தான் யூரியும் ஒத்துக்கிறாரு சிக்ஸ் மந்த்ஸ் இஸ் அ குட் பீரியட் ஆறு மாசங்கிறது ரொம்ப நல்லது தான் ஆறு மாதம் ஸ்கூலுக்கு வராமல் இருந்தாருன்னா அவர் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் திஸ் வே யூ வாண்ட் ஆக்சுவலி பி லீவிங் தி ஸ்கூல் ஸோ இஃப் த வேர்ஸ்ட் கம்ஸ் டு தர்ஸ்ட் யூ வில் பி ஏபிள் டு கம் பேக் அண்ட் கேரி ஆன் ஃபார் யோர் டிப்ளோமா இது ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட்டுங்கிறதுனால இதை வச்சு அவர் ஒரு பிரேக் மாதிரி எடுத்துக்கலாம் இவர் அந்த ஸ்கூலை விட்டு போகலை ஹீ இஸ் நாட் லீவிங் த ஸ்கூல் அவர் அவரை நினைச்ச மாதிரி மிலான் போய் அங்கே அவரால் ஏதோ ஒரு காலேஜில் சேர முடியல பிளான் ஒர்க் அவுட் ஆகலாம் அப்படின்னா வேர்ஸ்ட் கம்ஸ் டு த வேர்ஸ்ட்னால் இருக்கலேயே ஒரு மோசமான வேர்ஸ்ட் சுச்சுவேஷன் வேர்ஸ்ட் கண்டிஷன் வந்தால் கூட ஹி கேன் ஆல்வேஸ் கம் பேக் திரும்ப அவர் இந்த ஊருக்கு வந்து மியூனிக்கு வந்து அதே ஸ்கூலில் கண்டினியூ பண்ணலாம் அவரோட டிப்ளமோ வாங்கலாம் யூரி இப்படிலாம் நினச்சா கூட ஆல்பர்ட் என்ன சொல்கிறாருன்னா ஐ வில் நெவர் கோ பேக் டு தேட் பிளேஸ் ஆல்பர்ட் ஹெம் எவ்வளோ மோசமான சுச்சுவேஷன் வேர்ஸ்ட் கண்டிஷன் வந்தால் கூட நான் திரும்ப அந்த ஸ்கூலுக்கு போகவே மாட்டேன் அப்படின்னு அப்படின்னா ஹெம் உறுதியாக சொல்கிறாரு அம் கோயிங் டு டேக் தி சர்டிஃபிகேட் டு த ஹெட் டீச்சர் டுமாரோ அண்ட் தேட் வில் பி த எண்ட் ஆஃப் இட் நாளைக்கு நான் ஹெட் டீச்சர்கிட்ட ஹெட் மாஸ்டர் கிட்ட இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை கொண்டு போக போகிறேன் அவ்வளோதான் அதோட இந்த ஸ்கூல் எபிசோட் எண்ட் ஆக போகுது டோன்ட் ஃபர்கெட் டு கெட் அ ரெஃபரன்ஸ் இன் ரைட்டிங் ஃப்ரம் யோர் மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர் ஃபர்ஸ்ட் யூரி ரிமைண்டர்ட் ஹிம் ஆனால் அதுக்கு முன்னாடி யூரி ரிமைண்டர்ட் அப்படின்னா ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறாரு என்ன அப்படின்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி உன்னோட மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர்கிட்ட போய் ஒரு ரெஃபரன்ஸ் லெட்டர் இன் ரைட்டிங் அவரே கைப்பட எழுதின ஒரு ரெஃபரன்ஸ் லெட்டரை அவர்கிட்ட இருந்து மறக்காமல் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு மிஸ்டர் கா வில்லிங்லி டி கேவ் ஆல்பர்ட் த ரெஃபரன்ஸ் ஹீ வாண்டட் இங்கே மேத்தமேட்டிக்ஸ் டீச்சரோட பேர் மிஸ்டர் கா அப்படின்னு சொல்கிறாங்க ஜெர்மனில் கா இங்கிலீஷில் நீங்கள் த காட்சன்னு சொல்லலாம் இஃப் ஐ சே ஐ கான்ட் டீச் யூ எனி மோர் அண்ட் ப்ராபப்ளி கேட்ட அந்த ரெஃபரன்ஸ் லெட்டரை மிஸ்டர் காஹ் ரொம்ப சந்தோஷமாக கொடுக்குறாரு அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா இனிமேல் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை இன்னும் கொஞ்ச நாளில் நீ எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்ன அது கரெக்டு தானே அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவரோட மேத் டீச்சருக்கு தெரிஞ்சதை விட நிறைய விஷயங்களை மேத்தமேட்டிக்ஸில் தெரிஞ்சு வச்சிருந்தாரு அதனால அவருக்கு ஸ்கூல் போரிங்காக இருக்கு ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தையே சொல்லி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அவர் இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறாரு தேட் சேயிங் டூ மச் சார் செட் ஆல்பர்ட் நீங்கள் அந்த மாதிரிலாம் ரெஃபரன்ஸ் லெட்டரில் எழுதிடாதீங்க சார் அது கொஞ்சம் ஓவராக இருக்கும் அப்படிங்கிறாரு இட்ஸ் ஓன்லி த ட்ரூத் பட் ஆல் ரைட் ஐல் புட் இட் மோர் சீரியஸ்லி அது உண்மை தானே உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு நீ கொஞ்சம் நாளில் கண்டிப்பாக எனக்கு சொல்லித் தர அளவுக்கு பெரிய ஆள் ஆகிடுவா சரி ஓகே நான் அந்த மாதிரிலாம் எழுதலை நம்ம ரெஃபரன்ஸ் லெட்டர் எப்படி எழுதுவோம் ரொம்ப ஃபார்மலாக தானே எழுதுவோம் அதனால கொஞ்சம் சீரியஸ்லி நான் எழுதுறேன் அப்படிங்கிறாரு இட் வாஸ் ஸ்டில் அ க்ளோயிங் ரெஃபரன்ஸ் க்ளோயிங் அப்படின்னா நிறைய குட் ரிமார்க்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாரு நிறைய ப்ரௌடான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு அண்ட் மிஸ்டர் கா மேட் த பாயிண்ட் தட் ஆல்பர்ட் வாஸ் ரெடி இம்மீடியட்லி டு என்டர் அ காலேஜ் ஆர் இன்ஸ்டிடியூட் ஃபார் த ஸ்டடி ஆஃப் ஹையர் மேத்தமேட்டிக்ஸ் அந்த ரெஃபரன்ஸ் லெட்டரில் என்ன எழுதிருந்துச்சுன்னா ஸ்டடி ஆஃப் ஹையர் மேத்தமேட்டிக்ஸ் ஹையர் மேத்தமேட்டிக்ஸ் சொல்லிக் கொடுக்குற ஏதாவது ஒரு காலேஜ் இல்லைன்னா இன்ஸ்டிடியூட்டில் போய் சேர்கிறதுக்கு ஆல்பர்ட் ரெடியாக இருக்கார் இம்மீடியட்டாக அவர் சேரலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்தளவுக்கு ஹி வாஸ் குட் அட் மேத்தமேட்டிக்ஸ் ஐஎம் சாரி யுவர் லீவிங் அஸ் ஆல் தோ யுவர் வேஸ்டிங் யுவர் டைம் இன் மை கிளாஸ் ஹிசெட் நீ எங்களை விட்டு பிரிஞ்சு போகிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தால் கூட நீ என்னோடய கிளாஸில் உட்காந்து ஓன் டைமை தான் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க

யூ உடன்ட் ஹவ் ஆஸ்ட் மீ ஃபர் திஸ் ரெஃபரன்ஸ் அதர்வைஸ் நீ ஸ்கூலை விட்டு போகலைன்னா நீ எதுக்கு என்கிட்ட ரெஃபரன்ஸ் கேட்க போகிற ஐ தாட் யூ வுட் ஒண்டர் நீங்கள் நான் கேட்டோன்னா கொஞ்சமாவது ஆச்சரியப்படுவீங்கன்னு நினச்சேன் தெர் இஸ் நத்திங் டு ஒண்டர் அபவுட் இட் ஐன்ஸ்டைன் நீ ஏன் கேட்குறன்றதை நினச்சி யோசிக்கிற அளவுக்கு இதில் எதுவுமே இல்லை ஐ நியூ யுவர் கோயிங் டு லீவ் பிஃபோர் யூ நியூ யுவர் செல்ஃப் நீ இந்த ஸ்கூலை விட்டு போக போகிறன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு ஆல்பர்ட் வாஸ் பசல்டு இதை கேட்டோன்னா ஆல்பர்ட்டுக்கு கொஞ்சம் குழப்பம் ஆயிடுது வாட் இட் த டீச்சர் மீன் டீச்சர் மிஸ்டர் கா என்ன சொல்ல வர்றாரு ஹீ சூன் ஃபவுண்ட் அவுட் அவர் என்ன சொல்ல வந்தாருன்றது சீக்கிரமே தெரிஞ்சிருச்சு பிஃபோர் ஹீ ஹேட் அ சான்ஸ் டு ஆஸ்க் ஃபார் அன் இன்டர்வியூ வித் ஹ ஹெட் டீச்சர் ஹீ வாஸ் சமண்ட் டு த ஹெட்ஸ் ரூம் சமண்ட் அப்படின்னா கால்ட் அப்பான் கூப்பிட்டு விடுறது இன்டர்வியூ அப்படின்னா இங்கே மீட்டிங்னு அர்த்தம் அவரே போய் ஹெட் டீச்சரை மீட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போதே ஹெட்டோட ரூம்க்கு வர சொல்லி இவரை கூப்பிட்டு விடுறாங்க வெல் இட் சேவ்ஸ் மீ த ட்ரபுள் ஆஃப் ஹேவிங் டு வெயிட் அண்ட் அவர் ஆர் டு அவுட் சைட் ஹி தாட் அவரை போய் பார்க்கணுன்னா அவரோட ரூம்க்கு வெளியில் ஒரு மணி நேரம் இல்லைன்னா ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணாதான் அவரை பார்க்கறதுக்கு டைம் கொடுப்பாங்க இப்போ அந்த ட்ரபுள்லாம் கிடையாது அவ்வளோ நேரம் காத்துட்ருக்க வேண்டான்னு நினைக்கிறாரு ஹீ ஹார்ட்லி பாதட் ஒண்டர் வாய் ஹி ஹேட் பின் சென்ட் ஃபார் பட் வேக்லி சப்போஸ்ட் ஹி வாஸ் டு பி பனிஷ்ட் அகெய்ன் ஃபார் பேட் ஒர்க் அண்ட் லேசினஸ் வெல் ஹீ ஹேட் ஃபினிஷ்ட் வித் பனிஷ்மெண்ட்ஸ் ஹார்ட்லி பாதர்ட் அப்படின்னா அவர் கொஞ்சம் கூட கவலையே படலை ஏன் கூப்பிட்டு விட்டாங்கன்னா அவர் யோசிக்கலை கவலைப்படலை வேக்லி சப்போஸ்ட் வேக்லினா லைட்டாக அவருக்கு ஒரு கெஸ் மாதிரி இருந்தது அவர் பண்ண பேட் ஒர்க் அவரோட ஸ்கூல் ஒர்க் சரியா இல்லை அவர் ரொம்ப லேஸியாக இருக்காரு அப்படிங்கிறதுக்காக பனிஷ் பண்ணுறதுக்கு அவரை கூப்பிடுறாங்கன்னு அவரை கெஸ் பண்ணிக்கிறாரு ஆனால் பனிஷ்மெண்ட்லாம் இதோட முடிய போகுது இனிமேல் அதெல்லாம் கிடையாது ஏன்னா ஸ்கூலை விட்டு போக போகிறாரு ஐம் நாட் கோயிங் டு பனிஷ் யூ த ஹெட் டீச்சர் செட் டு ஆல்பர்ட் சர்ப்ரைஸ் பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சி போனவர் சர்ப்ரைஸ் ஆகிடுறாரு ஏன்னா ஹெட் டீச்சர் நான் உன்ன பனிஷ் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்கிறாரு யோர் ஒர்க் இஸ் டெரிபிள் அண்ட் ஐ ஆம் நாட் ப்ரிப்பேர் டு ஹேவ் யூ ஹியர் எனி லாங்கர் ஐன்ஸ்டைன் ஐ வாண்ட் யூ டு லீவ் த ஸ்கூல் நவ் உன்னோட ஒர்க் உன்னோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது டெரிபிளாக இருக்குது இனிமே எங்களால் ஒன்று இந்த ஸ்கூலில் வச்சிருக்கவே முடியாது ஐன்ஸ்டைன் அதனால் நீ இந்த ஸ்கூலை விட்டு இப்போவே போகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது ஐன்ஸ்டைனை ஸ்கூலை விட்டு எக்ஸ்பெல் பண்ண போகிறாங்க லீவ் ஸ்கூல் நவ் ரிப்பீட்டட் ஆல்பர்ட் டேஸ்ட் டேஸ்ட் அப்படின்னா ரொம்ப ஷாக் ஆகி நடக்கிறதெல்லாம் கனவா நஜமானே அவருக்கு புரியல அதனால் ஹெட் டீச்சர் சொன்ன அதே வார்த்தையை அவர் ரிப்பீட் பண்ணுறாரு இப்போ ஸ்கூலை விட்டு போகணும் தட் இஸ் வாட் ஐ செட் ஆமாம் நான் அதை தான் சொன்னேன் அப்படின்னு ஹெட் டீச்சர் சொல்கிறாரு யூ மீன் செட் ஆல்பர்ட் தட் ஐ ஆம் டு பி எக்ஸ்பெல்ட் நீங்கள் சொல்கிறதுக்கு அர்த்தம் நீங்கள் என்னை இந்த ஸ்கூலை விட்டு எக்ஸ்பெல் பண்ண போகிறீங்களா அப்படின்னு ஆல்பர்ட் கேட்குறாரு யூ கேன் டேக் இட் தேட் வே இஃப் யூ விஷ் ஐன்ஸ்டைன் நாங்கள் உன்னை எக்ஸ்பெல் பண்ணுறோன்னு நினச்சின்னா அப்படியே நினச்சிட்டு போ த ஹெட் டீச்சர் வாஸ் நாட் மின்சிங் வேர்ட்ஸ் மின்சிங் வேர்ட்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு அன்பிளசன்டான விஷயத்தை சொல்லும் போது சில சமயம் ரொம்ப பொலைட்டாக யாரையும் ஹர்ட் பண்ணாத மாதிரி சொல்லுவோம் நாட் மின்சிங் வேர்ட்ஸ் அப்படின்னா அவர் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரொம்ப டேரக்டாக சொல்றாரு த சிம்பிளஸ்ட் திங் வில் பி ஃபார் யூ டு கோ ஆஃப் யோர் ஓன் அக்கார்டு அண்ட் தென் த கொஸ்டின் வோன்ட் அரைஸ் யோர் ஓன் அகார்டு அப்படின்னா விதவுட் பீங் ஆஸ்க்ட் ஆர் ஃபோர்ஸ்ட் நீங்கள் சிம்பிளஸ்ட் திங் என்னவாக இருக்குன்னா நாங்கள் எக்ஸ்பெல் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகாமல் இருக்கணும்னா நீ ஏன் உன்னோட ஓன் அக்கார்டில் உன்னோட விருப்பப்படி வாலண்டரியாக இந்த ஸ்கூலை விட்டு போயிடு அப்படிங்கிறாரு பட் செட் ஆல்பர்ட் வாட் க்ரைம் ஹாவ் ஐ கமிட்டட் இந்த மாதிரி நீங்கள் என்னை ஸ்கூலை விட்டு எக்ஸ்பெல் பண்ணுற அளவுக்கு நான் என்ன க்ரைம் பண்ணேன் என்ன குற்றம் செஞ்சேன் அப்படின்னு கேட்குறாரு நாட் ஜஸ்ட் மிஸ்டேக் க்ரைம் அப்படிங்கிறாரு

நீ படிக்க மாட்டேங்கிற ரெபல்யன் அப்படின்னா ஒரு விஷயத்தை அப்போஸ் பண்ணுறது டீச்சர் என்ன சொன்னாலும் கான்ஸ்டண்ட்டாக எப்போ பார்த்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக எதாவது சொல்லிட்டே இருக்காரு நீ கிளாஸ் ரூமில் இருக்கும் போது எந்த ஒரு சீரியஸ் ஒர்க்குமே பண்ண முடியல உன்னோட ப்ரெசன்ஸே ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்கிறாரு ஆல்பர்ட் ஃபெல்ட் த மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஆல்மோஸ்ட் பேர்னிங் அ ஹோல் அண்ட் ஹிஸ் பாக்கெட் அ ஹோல் அண்ட் ஹிஸ் பாக்கெட் இது ஒரு இடியம் அவர் நிறைய மணி வேற ஸ்பெண்ட் பண்ணிட்டார் இல்லையா அவர்கிட்ட பணம் இருக்க மாதிரி பிரிட்டன் பண்ணி யூரிய வேற சப்பர் கூட்டிட்டு போனார் இப்போ அந்த பணம் ஃபுல்லாக வேஸ்ட்டு ஐ வாஸ் கோயிங் டு லீவ் எனி வே ஹி செட் ஆல்பர்ட் நானே போயிடலான்னு தான் இருந்தேன் அப்படிங்கிறாரு தென் வீ ஆர் இன் அக்ரிமெண்ட் அட் லீஸ்ட் ஐன்ஸ்டைன் த ஹெட் செட் அக்ரிமெண்ட் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் திங்க் பண்ணுறோம் இந்த விஷயத்துலயாவது நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு ஹெட் டீச்சர் சொல்றாரு ஃபார் அ மோமெண்ட் ஆல்பர்ட் வாஸ் த மேன் வாட் ஹீ தாட் ஆஃப் ஹெம் அண்ட் ஆஃப் ஹிஸ் ஸ்கூல் ஒரு நிமிஷம் ஆல்பர்ட்டுக்கு ரொம்ப டெம்டிங்காக இருக்குது இந்த ஹெட் டீச்சரை பற்றியும் இந்த ஸ்கூலை பற்றியும் அவர் என்ன நினைக்கிறாருன்னு இப்போ சொல்லி ஆகணுன்ற மாதிரி நினைக்கிறாரு தென் ஹீ ஸ்டாப்ட் ஹிம் செல்ஃப் ஆனால் அதுக்கப்புறம் தன்னை தானே ஸ்டாப் பண்ணிக்கிறாரு தன்னை தானே கட்டுப்படுத்திக்கிறார் விதவுட் அனதர் வேர்ட் ஹோல்டிங் ஹிஸ் ஹெட் ஹை ஹீ ஸ்டாப்ட் அவுட் ஒரு வார்த்தை கூட அடுத்து அவர் பேசவே இல்லை ஹோல்டிங் ஹிஸ் ஹெட் ஹை அப்படின்னா பிஹேவ் ப்ரவுட்லி மெயின்டைன் ஒன்ஸ் டிக்னிட்டி அந்த ஹெட் டீச்சர் முன்னாடி ஐன்ஸ்டைன் தன்னோட நிலையை தானே தாழ்த்திக்கவே இல்லை ஸ்டாக்ட் அவுட் அப்படின்னா ஹீ வாக்ட் அவுட் ஆஃப் த ரூம் அந்த ரூமை விட்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வெளியில் போகும்போது ரொம்ப ப்ரௌடாக போகிறாரு ஷட் த டோர் ஆஃப்டர் யூ ஷவுட் ஆஃப் த ஹெட் ஹெட் டீச்சர் போகும்போது போது கதவை மூடிட்டு போ அப்படின்னு கத்துறாரு ஆனால் ஆல்பர்ட் இக்னோர்ட் ஹெம் ஆல்பர்ட் காதலே கேட்காத மாதிரி இக்னோர் பண்ணிட்டு போயிடுறாரு he walked straight on out of the school where he had spent five miserable years without turning his head to give it a last look on the school of five years of pachakari on the five years of apriyendadhe rumba miserable and the rumba sad unhappy years on the day adhanala on the school of vitata avare pogamoda or itara kura on the school of tirimbipakama nirapattapadi nadandupoyetirikaru he could not think of anyone he wanted to say goodbye to ஸ்கூலை விட்டு போகிறதுக்கு முன்னாடி யாருக்காவது குட் பை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கு அந்த ஸ்கூலில் இல்லை மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர்கிட்ட ரெஃபரன்ஸ் லெட்டர் வாங்கியாச்சு யூரிக்கு தெரியும் அதனால் கடைசியாக ஒருத்தர கூட அவர் அந்த ஸ்கூலை திரும்பி பார்க்கல யார்கிட்டையும் சொல்லிட்டு போகணுன்னு அவருக்கு தோணலை இப்போ அவங்க யாருக்காவது டவுட் வரும் ஏன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மியூனிக்கில் தனியாக இருக்கார் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இட்டலியில் இருக்காங்க ஃபைவ் இயர்ஸாக அந்த ஸ்கூலில் படிக்கும் போது தனியாக தான் இருந்தாரா ஐன்ஸ்டைனுக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆகிற வரைக்கும் அவரோட ஃபேமிலி மியூனிக்கில் தான் இருந்தது அதுக்கப்புறம் அவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இட்டலியில் இருக்க மிலானுக்கு போயிட்டாங்க ஐன்ஸ்டைன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்ததுனால அவருக்கு தனியாக ஒரு ரூம் எடுத்து கொடுத்துட்டு அவரை மியூனிக்கில் தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க இன்டி டியூரி வாஸ் ஆல்மோஸ்ட் த ஓன்லி பர்சன் இன் மியூனிக் ஹீ ஃபெல்ட் லைக் சியிங் பிஃபோர் ஹி லெஃப்ட் த டவுன் ஹீ ஹெட் கம் டு ஹேட் ஆல்மோஸ்ட் அஸ் மச் அஸ் த ஸ்கூல் மியூனிக்கை விட்டு போகிறதுக்கு முன்னாடி அவர் பார்க்கணுன்னு நினச்ச ஒரே ஒருத்தர் யூரி மட்டும்தான் ஏன்னா எந்த அளவுக்கு அவர் அவரோட ஸ்கூலை ஹேட் பண்ணாரோ அதே அளவுக்கு அவர் மியூனிக்கையும் ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு எல்சா வாஸ் பேக் இன் பேர்லன் அண்ட் ஹீ ஹேட் நோ அதர் ரியல் ஃப்ரெண்ட்ஸ் எல்சா அவரோட கசின் ஞாபகம் இருக்குல்ல அவர் லேட்டர் எல்சாவை கல்யாணம் வேறு பண்ணிட்டார் எல்சாவும் அப்போ பேர்லனில் இருந்தாங்க அது தவிர அவருக்கு ரியல் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிற மாதிரி யாருமே மியூனிக்கில் இல்லை குட் பாய் அண்ட் குட் லக் செட் யூரி வென் ஹீ லெஃப்ட் ஸோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மியூனிக்கை விட்டு கிளம்பும் போது யூரி அவர்கிட்ட குட் பை அண்ட் குட் லக் சொல்கிறாரு யூ ஆர் கோயிங் டு அ வண்டர்ஃபுல் கண்ட்ரி ஐ திங்க் ஐ ஹோப் யூ வில் பி ஹாப்பியர் தேர் நீ ஒரு நல்ல கண்ட்ரிக்கு போகிறேன்னு நான் நினைக்கிறேன் நீ கண்டிப்பாக அங்கே போய் சந்தோஷமாக இருப்பான்னு நான் நம்புகிறேன்னு யூரி சொல்கிறாரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோட லைஃப் ஹிஸ்டரியில் இது ஒரு முக்கியமான பார்ட் அவர் ஜெர்மனியை விட்டு இட்டாலி போகிறாரு அங்கே போய் அவர் சந்தோஷமாக இருப்பாருன்னு யூரி நம்புகிறாரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனும் இட்டலியில் இருக்க அவங்க அப்பா அம்மா கிட்டே போகிறாரு ஆனால் அவரால் அங்கே எந்த காலேஜ்லேயும் படிக்க முடியல அப்புறமா அவர் ஸ்விட்சர்லேண்ட் போய் அங்கே தான் அவரோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணார் இதோட இந்த லெசன் முடியுது உங்களுக்கு இந்த லெசன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மோர் சச் வீடியோஸ் ஹிட் த சப்ஸ்கிரைப் பட்டன் கீப் த பெல் ஐகான் ஆன் லைக் த வீடியோ அண்ட் ஷேர் த வீடியோ வித் classmates கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் you in நெக்ஸ்ட் class